சாந்தனு, திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவனுடைய மேல் பரிந்துரையின் மூலமாக அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் 27/1/2024 அன்று உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார். அவர் வருகின்றபோது கல்லீரல் பிரச்சினைக்காகவும் கல்லீரலினுடைய ஃபெயிலியருக்காகவும் உள்நோயாக அனுமதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவில் கல்லீரல் பிரிவில் உள்நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டார். டாக்டர் பிரேம்குமார் துறை இயக்குநர் மற்றும் பேராசிரியர்கள், அதே மாதிரி மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்டாலஜி சேர்ந்த பேராசிரியர்கள் அனைவரும் சேர்ந்த குழுவினர் அவருக்கு சிகிச்சை அளித்து வந்தனர். அவருக்கான காரணம் என்ன, லிவர் ஃபெயிலியர் எதற்காக ஏற்பட்டது என்பதற்கான காரணத்தை அறிவதற்காக லிவர் பயாப்சி என்று சொல்லக்கூடிய அந்த தசையினை எடுத்து ஆய்வு செய்வதற்கு அவர் சம்மதிக்க மறுத்துவிட்டார். அதனால் என்ன காரணத்திற்காக அவருக்கு லிவர் ஃபெயிலியர் ஆனது, அதாவது அவருக்கு வந்து கிரிப்டோஜெனிக் லிவர் செரோசிஸ் கிரிப்டோஜெனிக் செரோசிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவ நிலையில் இருந்தார். லிவர் ஃபெயிலியர் என்பது அவருக்கு வந்து அவ்வப்போது இந்த சுயநினைவு குறைவது, மறுபடியும் நார்மல் ஆவது போன்ற பிரச்சனைகளில் தொடர்ந்து அவர் தீவிர சிகிச்சை கண்காணிப்பில் இருந்து வந்தார். அவருக்கு நேற்று இரவு ஒரு பின்னடைவு ஏற்பட்டு அவர் சுயநினைவை இழந்தார். பிறகு அவருக்கு தொடர்ந்து சுவாசம் மூலமாக சிகிச்சை அளித்து வந்தவுடன் விடியற்காலை 4 மணி அளவில் ஒரு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டது. அந்த கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டு மீண்டும் அவர் ரிவைவ் செய்யப்பட்டார். அதாவது மீண்டும் அவருக்கு அந்த சிபிஆர் என்று சொல்லக்கூடிய கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன் செய்து மீண்டும் அவருக்கு வந்து பிளட் ப்ரெஷர், பிபி, பல்ஸ் எல்லாமே தொடர்ந்து இருந்தது. பட் வென்டிலேட்டர் உதவியுடன் இருந்தார். பட் அந்த சிகிச்சையும் பலனளிக்காமல் 7:50 காலை 7:50 அளவில் அவர் உயிரிழந்தார். இல்லை, இப்போ வந்து பிஎம் பண்ண போறோம் போஸ்ட்மார்டம். ஏன்னா எம்எல்சி கேஸ் அது, போஸ்ட்மார்டம் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து வெளிநாடு அவர் இலங்கைக்கு எடுத்து சொல்வதற்கான ஏற்பாடுகள் அந்த சட்ட விதிகளின்படி நடந்து கொண்டிருக்கிறது.